நூறு நாள் வேலை திட்டம் இருக்கேன். எப்படி இருக்கும், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு அலுவலகம் போடுவேன். இவர் 10 ஏக்கர் வச்சு விவசாயம் செய்கிறாரு, என்கிட்ட பதிவு பண்ணிருந்தேன், ஐயா எனக்கு கரும்பு வெட்ட 10 பேருங்கய்யா, அது ஆண் பெண்ணு பிரச்சனை இல்லைங்கய்யா, அவங்களுக்கு இந்தாங்கம்மா வண்டி நீத்திரியா, அம்மா ஏறி போங்கம்மா, கரும்பு வெட்டிட்டு வாங்கம்மா, ஆஃபீஸுக்கு வாங்கம்மா, 6 மணிக்கு வேலை முடிஞ்சு வருவாங்க. வந்தவொடனே விவசாயி எவ்வளோ கொடுத்துருக்காரு, 300 ரூபாயா, 300, அரசு எவ்வளோ கொடுக்குது, 300, 600 ரூபா கொண்டு வீட்டுக்கு போம்மா, முடிஞ்சு. டே இது வந்து அறிவு இருக்கிறவன் செய்கிறதுரா, அறிவு இருக்கிறவன் செய்கிறது, மண்டையில் இவ்வளோண்டு மூளை இருந்தாலே சிந்திப்பான். மனித அறிவை, மனித உடல் ஆற்றலை, மனித அறிவாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டுகிற நாடுதான் வாழும் வளரும். இது ஒரு அடிப்படை. இதுக்கு பொருளாதாரம் படிச்சு காமர்ஸ் படிச்சு உலக பெரிய மேதையா இருக்கணுங்கிறது இல்ல, இதுதான் அடிப்படை. உழைக்காமல் உட்கார்ந்து உட்கார வச்சு சோம்பி இருக்க வச்சு சம்பளம் கொடுக்கிற நாடு உருப்பட உருப்படாது. இது என் தலைவன் மேல ஆணையடா, சத்தியமா சொல்றேன், உருப்பட. நீ என்ன வயசாயிருச்சு, அவ்வளவுதானே, எங்க அப்பத்தாவுக்கு 60 வயசாயிருச்சு, 60 வயசாயிருச்சா வேலைக்கு வராத, வீட்டில் இரு, உனக்கு 200 ரூபா ஊக்கத்தொகை ஓய்வூதியம் சாப்பிட்டுட்டு. 60 வயசு கீழே இருக்கியா, 50 வயசு, உன்னால ஒன்றும் பண்ணல, நாத்து முடி இங்கிருந்து தூக்கி வீசு. நீ 30-40 வயசு இருக்கியா, நடு. கருத இருக்க முடியலையா, இந்த பாரு பிரிய தூக்கி போடு, கட்டை தூக்கி போடுவான், தூக்கி விடு, அவங்க ஒன்றி கருதை இறக்குவான். வேலையை பிரிச்சுக்க, வயசுக்கு ஏற்ப பிரிச்சு கொடு, முடியலைன்னா விடு. ஆனால் எல்லாரையும் உட்கார வச்சு நீ எத்தனை நாளைக்கு சோறு போயிட்டா பரதேசி, நீ இந்தியா, இந்தியா புடுங்கின இந்தியாங்கிற 100 கோடி, 100 லட்சம் கோடி, 130 லட்சம் மக்களுங்க இங்கே பாருங்க, 130 கோடி மக்கள், 130 லட்சம் கோடிக்கு மேலே கடன். இவன் 8 கோடி மக்களை வச்சிருக்கேங்கிறான், 650,000 கோடி கடன். நீ கடங்கார பைய மக்கள் நீங்கள்லாம், நான் பெரிய கடங்கார பைய. இதில் உனக்கு இலவசம், எது இலவசம், மிக்சியே கிரைண்டரு. அவன் சொல்றத பாருங்களேன், ஆ பிள்ளைகளுக்கு சைக்கிள் கொடுத்தான், பைக்குடு பைக்குடு கொடுத்தான், ஏண்டா பைக்குடு கூட வாங்கி படிக்க முடியாத நிலைமையில எங்களை பரதேசி பைய மக்களை வச்சது யாரா, டேய் அயோக்கிய பயிரில் வச்சது யாரா, அதில் கல்வி கடன் கொடுத்தோம், கல்விக்கு கடன், கல்வி கடன் தள்ளுபடி, இங்கே வா, இங்கே வா, கொஞ்சம் இங்கே வா. கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் கடன் வாங்கி கல்வி கற்கிற நிலையில் என்னை வைத்தது சாதனைய வேதனையாட பரதேசி பயில. டேய் கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, அதை கடன் வாங்கி படிக்கிற அளவுக்கு வச்சுட்டு கல்வி கடனை தள்ளுபடி பண்றானா. இந்த மாணவர்கள் கல்விக்காக பெற்ற கடனை வசூலிக்கிற பொறுப்பு யாருக்கு தெரியுமில, அம்பானிக்கு. அம்பானியுடைய உடன் பிறந்தவன் தள்ளுபடி பண்ண வச்ச கடனின் எண்ணிக்கையில் தெரியுமில, 1 லட்சம் கோடி. அவனே வாங்குற கடனை கட்ட முடியாம மஞ்சள் நோட்டீஸ் விட்டுட்டு போன பரதேசி பயலுக்கு பிறந்த பரதேசி பயமே. இவன் மாணவர்கள் பெற்ற கல்வி கடனை வசூலிக்கிற ஒப்பந்தத்தை எடுக்கிறானா. இது ஒரு நாடாடாது. ஏண்டா அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலகத்தின் உயிர் ஆகாரமாக இருக்கிற உலக உயிரின் இருக்கிற நீரை விற்பனை செய்கிற பண்டமாக வியாபார பொருளாக மாற்றிவிட்ட நாடு, நாடு அல்ல சுடுகாடு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும். நாடே கிடையாது இது, இது எப்படி நாடுங்கிற, நீ அடிப்படை கூட சரி செய்ய முடியல. ஒரு மிக்சி, ஒரு ஃபேனு, ஒரு கிரைண்டரு, ஒரு டிவி, பிள்ளைக்கு ஒரு லேப்டாப்பு, ஒரு சைக்கிளு, ஒரு பைக்கூடு, இதை கூட வாங்கி கொள்கிற ஒரு தற்சார்பு நிலையை 50 ஆண்டுகால திராவிட ஆட்சியில் நாங்கள் தொட முடியல. விடுதலை பெற்ற 75 ஆண்டுகால இந்திய ஒன்றிய இவர்கள் மாறி மாறி ஆண்டிருக்காங்க, இவங்க ஆட்சியில் நாங்கள் தொட முடியல. ஒரு வீட்டில் ஒரு தலை, ஒரு வீட்டில் இந்த தேவையை கூட நாங்கள் நிறைவேற்றி கொள்ள முடியல. அப்ப வீடு தற்சார்பு அடையல, நாடும் தற்சார்பு அடையல, இதை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியல. தமிழ்நாடு பயங்கரமா வளர்ந்துருச்சு தெரியுமில, ஏன்னா இலவசங்களை கொடுத்து கொடுத்து வளர்த்துட்டாங்க. மழை விட்டுருச்சு எடுங்கிறாரு, மறுபடி வந்தா பிடிங்க. அதான் விட்டுருச்சுல,
அல்லது என்ன கவனிக்கணும்னா, நல்லா கவனிச்சுக்கணும். திரும்ப திரும்ப ஏன் இதை நாங்கள் உங்கள் பிள்ளைய பேசுகிறோம்னா, மரத்தை வெட்டிட்டான் நட்டுடலாம், நீரை உறிஞ்சி விற்கிறான் அக்கோஃபனா கிண்லையா அப்பலோ கிப்பலோ, நம்ம அரசு வந்தவொடனே உடனே தடை செய்கிறோம். நல்லா கவனிச்சுக்கணும். அந்த தண்ணியை குடித்தா தான் நான் வாழ முடியும்னா நீங்கள் குடிச்சிட்டு வாழ்ந்துக்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் தூய குடிநீரை என் மக்களுக்கு இலவசமாக விநியோகம் பண்ணிடுவேன். அப்போ அந்த வியாபாரம் படுத்துக்கிறோம். எனக்கு அவன் கொடுக்குற பஞ்சப்படி இருக்கல 200 கோடி 300 கோடி, உன் பிச்சைக்கார காசு நீ வச்சுக்க, அவனை கூப்பிட்டு கேப்பேன் இது வரைக்கும் இவங்களுக்கு எவ்வளோடா கப்பம் கட்டிருக்காயின்னு பார்த்துக்க. எல்லாத்தையும் இலவசம் கொடுக்குறவன் அரசு தண்ணீரை விற்கிது. ஏன் தண்ணீரை இலவசமாக தர முடியலை? தந்துட்டா தண்ணீரை விற்கிற முதலாளி பாதிக்கப்படுவான். முதலாளி பாதிக்கப்பட்டா என்ன அவனுக்கு? அவன்கிட்ட இருந்தவரை கமிஷன் போயிடும். இதுதான் பிரச்சனை. கல்வி இலவசம், மருத்துவ இலவசம் என்று நமக்கு பாடம் நடத்துகிறாங்க. அது கல்வியும் மருத்துவம் இலவசம் என்றால் உங்கள் பிள்ளைகளின் அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கவில்லை என்றால் பதில் இல்லை. உங்கள் தலைவர்கள் ஏன் உடல்நிலை சரியில்லை என்றால் அரசு மருத்துவமனையில் படுக்கவில்லை என்றால் பதில் இல்லை. ஏன் என்றால் தரம் இல்லை. ஏன் தரம் இல்லை? அரசை நடத்துபவர்கள் தரங்கட்டவர்களாக இருப்பதால் அரசு நடத்துகிற எதுவும் தரம் இல்லை. பேருந்து தரம் இல்லை, போக்குவரத்து தரம் இல்லை, குடிநீர் தரம் இல்லை, சாலை தரம் இல்லை, எதுவுமே தரம் இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? தரமான கல்வி, சரியான கல்வி, சமமான கல்வி, தரமான மருத்துவம், சரியான மருத்துவம், எல்லாருக்கும் சமமான மருத்துவம், அதுதான் சரி. அதை கொடுக்கிற ஒரு முயற்சியாவது இதுவரை நடந்திருக்கா பத்தியில இல்ல. அப்ப அதை மாத்தணும், அதுக்கு வேலை செய்யணும். இதை நோக்கி நகர்வதற்கு பேர் வளர்ச்சி. தடையற்ற மின்சாரம், அதை கொடுப்பதற்கான முயற்சி வளர்ச்சி. அப்படி ஏதாவது இருக்கா பாரு. எத்தனை மாற்று திட்டத்தை சொல்றோம், காற்றாடி மின்சாரம், காற்றாலை, அதை யார் வச்சிருக்கா? அரசு எத்தனை விண்டுமில் போட்டிருக்கு சொல்லு, எல்லாம் தனியார். சூரிய ஒளியின் மின்பூங்கா, அரசின் மின்பூங்கா தானே, எல்லாம் தனியார். ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்கிற மின் உற்பத்தி விநியோகத்தை தனி முதலாளிகிட்ட கொடுத்து விட்டால் நாடு எவ்வளவு பெரிய பேரிடரை இக்கட்டை சந்திக்கும்? அவன் தீர்மானிப்பான் ஒரு யூனிட் மின்சாரம் என்னன்னு. அவன் 15 ரூபா ஒரு யூனிட் மின்சாரம்னாலும் நீ வாங்கி பயன்படுத்தான் தீரணும். அப்ப எங்க போகுது? ஏன் அதை அரசு தயாரிக்கல? ஏன் அரசு செய்ய முடியல? இது நீ கேள்வி எழுப்பணும். நீ இப்போ உனக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? நான் சொன்ன மாதிரி தண்ணீரை நீர்த்தேக்கங்களை உருவாக்கி சேமித்து வச்சு என் பிள்ளைகளுக்கு எனக்கு பின்னாடி வர்ற என் தலைமுறைக்கு நான் விட்டுட்டு போயிடலாம். மரத்தை நான் நட்டு வச்சு வளர்த்துட்டு போயிடலாம். ஆனால் இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பம்னு எவன் பேசுகிறானோ அவன் உன்னை ஏமாத்துறான்னு நீ தெரிஞ்சுக்கணும். ஊழல் லஞ்சம் அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, ஒரு நொடி வேலை. ஒரு நேர்மையாளன் அதிகாரத்தில் வந்து அமர்ந்து விட்டான் அப்படி சொடக்கு போடுற நேரத்தில் ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிடும். மன்னன் எவ்வளி, குடிகள் அவ்வளி. நான் ஊழல் லஞ்சத்தை வாங்குறவன் பெறவனா இருந்தால் எல்லாரும் கை நீட்டுவான். நான் வாங்காமல் அவன் கையை நீட்டினால் கேட்கிறான் பாரு, அவன் கையை வெட்டுவான். முக்தா உமர், உமர்னு ஒரு பெரிய ஆட்சியாளர் இருக்கிறாரு பாருங்க. ஒருத்தன் திருடினால் அவன் கையை வெட்டுங்கிறாரு. அவனே பசிக்காக திருடி இருந்தால் ஆட்சியாளன் கையை வெட்டுறாங்கிறாரு. உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் கொடுத்துட போறேன். உன் பிள்ளை 1 ரூபா கல்வியா 1 கோடி கல்வியா நான் படிக்க வைக்கிறேன். உலக தரத்துக்கு கல்வியை நான் கொண்டு வரேன். தென்கொரியா, ஜப்பான், சிங்கப்பூர், ஹாங்காங்கு, ஃபின்லாந்து, 5 நாடு தான் இருக்கு. இந்த 5 நாடை முந்திக்கிட்டு நானா தென்கொரியாவை தான் சண்டை. இப்போ நீனா நானா? அவன் 8 வயசில் ஒன்றா போய் சேர்க்குறான், நான் 6 வயசில் சேர்க்குறேன். நான் தனித்திறன் கல்விக்கு தான் முன்னுரிமை கொடுப்பேன். 5 பாடம் படிக்கிற வேலை என் பிள்ளைகளுக்கு இல்லை. உனக்கு என்ன படிக்க பிடிக்குது? அறிவியல் பிடிக்குது, அதையே படி. ஒரு அப்துல் கலாமா வா. எனக்கு இசை பிடிக்குது, வா. ஒரு இளையராஜா ஏஆர் ரகுமானா வா, போ. உனக்கு நடனம் பிடிக்குது, வா. 100 பிரபதவா உருவாகி போ.
போடா, எனக்கு நல்ல சண்டை பிடிக்குது, வாடா, ஒரு புருஷிலி வாடா, ஒரு ஜாக்கிசான் வாடா, வாடா. ஆனா எதுவும் இல்லை. வரலாறு நடத்துறவருக்கு புவியியல் தெரியாது, புவியியல் நடத்துறதுக்கு அறிவியல் தெரியாது, அறிவியல் நடத்துறதுக்கு தமிழ் தெரியாது, ஆங்கிலம் நடத்துறதுக்கு இது எதுவும் தெரியாது. ஆனா எல்லாத்தையும் மாணவன் படிக்கணும். ஒரு கல்வி முறை, நாலு அஞ்சு வாடம், நாலு ஆசிரியர்கள் வந்து என் மதிப்பெண் சிறப்பா வாங்கியிருக்கேன், நூத்துக்கு நூறு. ஸ்டூடெண்ட்னா இப்படி இருக்கணும், வெரி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், என்ன அறிவு, வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். பெஞ்சமலை ஏறா, எல்லாரும் கை தட்டுங்க. அவனுக்கு கடைசி அவர் வாத்தியார், முட்டாப்பழை, முட்டாப்பழை. ஒரு பாடத்தில் தோத்துருக்கேங்க, நாலு வாத்தியார் பாராட்டிட்டு போயிருக்கான் பெரிய அறிவாளின்னு, ஒருத்தர் என்னை முட்டாளுங்கிறாரு. இந்த நாலு பேர் சொன்னது உண்மையா, இவர் சொல்றது உண்மையா? என்ன பாட முறை, என்ன கல்வி முறை? நான் படிச்சு எழுதுனேன் முதல் மதிப்பெண், பின்னாடி இந்த என்னை பார்த்து எழுதுனா ரெண்டாவது மதிப்பெண். இப்போ அவன் அறிவாளியா? மதிப்பெண்ணை வைத்து மனித அறிவை மதிப்பிடுவது மாதிரி ஒரு கேடுகட்ட கல்வி முறை ஒன்றுமே கிடையாது. அதை ஒழிக்கணும், மாத்தணும், எல்லாத்தையும் மாத்தணும்.